வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் நண்பர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட வர அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் போல்ட்னு சொல்லி ஒரு கம்பெனி. நாங்கள் நண்பர்களே, இந்த ஃபயர் போல்ட் ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்ப்போம். இது வந்து எதில் ஆர்டர் பண்ணு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் சேஃபாக தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியே சொல்லலாம். வாங்க நண்பர்களே, இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் ரெசிஸ்டன்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க பேக்கிங்கை பிரிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா சேஃபான இதிலே கொண்டு வந்துருக்காங்க. அதாவது டெலிவரி மேன் வந்து கொண்டு வரப்போ எதுவும் டேமேஜ் சேமேஜ் ஆகாமல் ஒரு சேஃபான ஒரு இதிலே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வாங்க இது போக உள்ளே என்னென்ன கார்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. வந்து கானா கார்டு சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லி கடைசியாக பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா மூவி டிக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ டிக்கெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு, அதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். வாரண்டி கார்டு வந்து ஃபயர் போல்ட் கம்பெனி அதிலேருந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பட்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க வயர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது, அவ்வளோ ஈஸியாக வந்து வெறும் டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக்கில் ஒட்டுற மாதிரி சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடு பார்த்திங்கன்னா வால்யூம் ரைஸ் பட்டன், வால்யூம் மைனஸ் பட்டன், கால் அட்டன் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, இது போன்ற நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சைடில் மேனுவலில் போட்டிருக்காங்க. இந்த மேனுவலில் போட்ட மாதிரியே உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே மைனஸ் ப்ளஸ் பவர் பட்டன் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அந்த ஆக்ஸ் சார்ஜ் கேபிள் மாட்டுறதுக்கு ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மெத்தடில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். பார்த்திங்களா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே ஹைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், சைஸை குறைச்சிக்கலாம். அடுத்து அந்த மேனுவலில் பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அதில் நல்லா கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, ஸ்பீக்கர் சைஸு, மைக்ரோஃபோன் எல்லாமே. இதை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணதில் பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து அவ்வளோவா ரொம்ப நேரம் நிற்குதுன்னே சொல்லலாம் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப. அதே மாதிரி லேகிங் அந்த மாதிரி எந்த இதுவுமே டேமேஜ் எதுவுமே இல்லை. ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபால்ட் எதுவும் இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதில் வந்தது இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் வாங்கின ஹெட்ஃபோனில் ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.